அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். பாபா இந்த சாமி போட்டோ நாங்களாம் தம்பி மெயின் இவன் இருப்பான் கீழே அவன் இருப்பான். ஒரு தடவை இந்த மாதிரியான நூறு சேலை இரநூறு சேலை இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனா இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்து பேர் போயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்து நம்ம பண்டு பிடிக்க முடியாது, பேர் கெட்டு போயிடும். ஏன் புழப்பம் போயிடும், அவங்க புழப்பம் போயிடும். நிறைய வருமா டிசைன், நூறு இரநூறு டிசைன் வரும். இதெல்லாம் வந்து டிசைனே கணக்கு இல்லை. இதெல்லாம் இதுல வந்து பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் டிசைன் எக்கு தப்பா வரும். இல்ல பண்டுக்கு இதெல்லாம் இருக்குன்றதுக்காக காமிக்கிறது. நல்லா இருக்கும். கார்டன் சிஃபான் இது. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டன் சிஃபான் வரும். அந்த மெட்டீரியல் வந்து பூனம் வெரைட்டி எல்லாம் போனா 280 ரூபாய் 280 ரூபாய் வரைக்கும் வாங்குவீங்க. இன்னொரு 10 ரூபாய் 20 ரூபாய் கூட போட்டீங்கன்னா இன்னும் பல பேர் வந்து அவங்க கொண்டு போய் சொல்லுவாங்கல்ல, இந்த வாட்டி நான் பண்டு போட்ட இடத்துல இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 10 பேர் 20 பேர் சேருவாங்க. நல்லா இருக்கு எல்லாமே. இந்த ஆன்லைன் டிசைன்ஸ் மாதிரி எல்லாமே. ஆனா இதெல்லாம் நான் நிறைய மீஷோல பாத்திருக்கேனா, அங்க கொடுக்குற விலையை விட 460 ரூபாய் 470 ரூபாய் அந்த மாதிரி போட்டிருக்கோம். அந்த 390 ரூபாய் ரேஞ்சில பல வெரைட்டி வச்சிருக்காரு. இது ஆனா இது என்ன மல்டி கலரோட கொடுத்துருக்கீங்க, ஒரே அடிக்கு. அந்த மாதிரி எனக்குமே புதுசு புதுசா அதுலயே வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா எப்படி சொல்றாங்க பெங்களூர் சாஃப்ட்வேர் எடுப்பாங்க. நல்லா இருக்கு இது, குவாலிட்டி ஷைனிங் நல்லா இருக்கு. விலை என்னன்னா வரும் தெரியல, தான் சொல்லுவாரு பிரிச்ச பிறகுதான் சொல்லுவாரு. எனக்கும் ரசிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆமா இங்க வேற இது வந்து சிங்கிள் பிளீட்ல கூட தாராளமா வேர் இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப சூப்பரா இருக்கு. இதோட குவாலிட்டி எல்லாம் முதலே தொடு தொடு பார்த்தாச்சு. ஃபர்ஸ்டே எங்களுக்கு விலை முக்கியம். இதோட பொருள் என்ன, என்ன விலைக்கு தர போறீங்க, குவாலிட்டி என்னது, என்ன ஃபேப்ரிக், நீதி நியாயம் தர்மம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அதே மாதிரி தான். சாஃப்டில டிஜிட்டல் பிரிண்ட் அந்த மாதிரி இது ஒரு பிரிண்டட் சில்க் தான் இது சொல்றீங்க. ஆனா நான் கூட ஒத்துக்க மாட்டேன். சாஃப்டி ஆச்சு அதுதான் வேற இருக்கு. இல்ல சாஃப்டி டிஜிட்டல் இல்ல, பாக்கும்போது சாஃப்டி டிஜிட்டல். ஆனா அவங்களோட ரிலேட்டிவ் தான் இது. மெட்டீரியல் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சித்தி பொண்ணா இது. எல்லாருமே முக்காவாசி தயாரிக்கிற இடம் சூரத்து தாங்க. 60% சூரத்து தான். சூரத்து பொருள் இல்லாம இங்க யாரும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. சூரத்து தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் தான் வாரணாசி, பெங்களூரு, பாம்பே, கல்கத்தா, டெல்லி, நாக்பூர், ஜோத்பூர், இப்படி எல்லாமே சைடு தொட்டுக்கிட்டே போறது. மெயின் சாப்பாடு சூரத்து தான். வியாபாரம் பண்றாங்கன்னா இது எடுத்துட்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது. நானே ஒரு 350 ரூபாய் 400 ரூபாய் கொடுக்குறேன். முதல்ல பொருள் அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபாய் வச்சு வித்தாலே பெரிய விஷயமா தெரியும் எடுக்கிற கஸ்டமர். நான் அவங்கள பேஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா ஒரு 300 ரூபாய் பொருள் வித்தாலும் ஒரு 200 ரூபாய் கிடைக்கணும் அவங்களுக்கு லாபம். அந்த மாதிரி தான் அங்கே பொருள் அடிச்சு வாங்கிட்டு இருக்கோம். 310 ரூபாய் பிராக்கெட் சொல்றேன்ல, அதே வெளியில 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே பொருள் அவங்க திருப்பி 500 ரூபாய்க்கு விற்கலாம், 200 ரூபாய் கிடைக்கும். அந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஆகிட்டு தாங்க. அப்போ சாஃப்டா இருக்குங்க. நீங்க நிஜமா வந்தீங்கன்னா தொட்டு பார்த்ததோட ஃபீல் பண்ணுவாங்க. அல்வா மாதிரி இருக்கும், ஆனா கையில வலிக்கிட்டு போகவே இல்லை. இன்னும் இப்ப நீங்க போட்டதுல இருந்தே சொல்லுங்க அதோட விலையே. $350 இருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்களா? எல்லாமே இருக்கு. 300 ரூபால இருந்து வரும் பிராசஸ் சாரீஸ். அது கம்மில இருந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா இல்ல. நேர்ல வந்தாலும் சரி
வீடியோ கால்ல வந்தாலும் சரி சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி அந்த நட்சத்திரம் மாதிரி மின்னலாம் நட்சத்திரம் மாதிரி மின்னல் பகல்லே மின்னிட்டு இருக்குது. இது வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்டோட கிடைக்குது. இப்படி பாருங்க, இப்படி போடும் போது அண்ணா சொன்ன மாதிரி மின்னிட்டே வருது. நிறைய வருதுப்பா, இது குவாலிட்டியா வேற. நான் பர்டிகுலரா இந்த ரெண்டு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கனால இதுல வாங்கிருக்கு. கலர் சட்டை சூப்பரா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல பிரிண்ட்ஸ் எல்லாமே அண்ணா கலம்கரி பேஸ்ட் மாதிரி வருதுனா கலர் சட்டை சூப்பரா இருக்கு. இல்லேட்டிங்னா இப்படி போக கூடாது, இப்படி போக கூடாது. நேரா சைடெக்ஸ் செல்வாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாம் அப்படியே கண்ணில் வந்து நம்ம ஜூம் பண்ணி கிராப் பண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு பஜார் ஃபுல்லாக மறுபடியும் தேடுங்க. தேடி டயர்டான பிறகு மறுபடியும் இங்கே வாங்க. ஏன்னா வேலை வந்து உங்களுக்கு கம்மியாக கொடுக்குறாங்கன்னா நம்ம எங்கேயுமே போக வேண்டிய அவசியமே இல்லை. உங்களோட டைமில் பாவம் அவருக்கும் வேர்த்து கொட்டிகிட்டு இருக்கு. சாப்பிட போகல எல்லா விஷயமும் இருந்தாலும் எங்களுக்காக கஸ்டமரை ஹேண்டில் பண்ணி வியாபாரம் நடக்கணும் தான். ஒன்றும் இதில் என்ன வியாபார உள்நோக்கம் சாப்பிடாம உட்காந்து பண்றேன்னா நான் வியாபாரம் பண்ணுன்றதுக்காக என்ன பண்றேன். நம்ம ஏதோ கொஞ்சம் கூட நல்லபடியா சொல்ற விட மாட்டாரு. நம்மளே ஒத்துக்கணும்ல. அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ரியலி தேங்க்யூ ஸோ மச் எங்களோட ஃபேமிலியை கூப்பிட்டதுக்காக. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொடுக்க போறீங்க? என்ன ஆஃபரோட கொடுக்க போறீங்க? ஆஃபர்ன்றது ரேட்டு தான் நம்மகிட்ட. நம்ம அந்த காம்போ அதெல்லாம் எப்பவுமே ஆஃபர் தான். இது வரைக்கும் வந்து எப்படி சொல்கிறது, பட்டு சாரீஸ் அந்தமாரி எல்லாம் அந்தமாரி ஸ்டைலில் போடுதேன். இந்தாட்டி கொஞ்சம் காட்டன் சிந்தட்டிக் சாரீஸு பிரிண்டட் ஒர்க் சாரீஸ் அந்தமாரி காமிக்கலாம் அப்படின்றது. அந்தமாரி ஐட்டம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அதெல்லாம் எப்பவுமே இருக்கும்மா. அதெல்லாம் காமிப்பீங்களா? அதுவும் காமிக்கிறேன். அதெல்லாம் எப்பவுமே இருக்கும். அந்த 310 ரூபாய் ஐட்டம் அந்த காப்பர் காமிக்கிறல்ல, அதெல்லாம் இருக்கிறது சூப்பர் ஐட்டம் தான். அதெல்லாம் 310 ரூபா 350 ரூபாய்க்கு அதெல்லாம் தாராளமாக கிஃப்ட் வச்சு கொடுக்குறது நல்ல ஐட்டம். அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களோட ஷாப் எப்படி நான் வரலாம் டேரக்டாக? வீராஸ் எம்சி ரோடு பழைய வண்ணாரப்பேட்டை. பழைய வண்ணாரப்பேட்டை வந்துட்டிங்கன்னா வீராஸ் தான். வீராஸ் பக்கத்துலேயே தான். உங்களுக்கு தெரியலன்னா அங்கேருந்து ஒரு கால் பண்ணுங்கள், நாங்களே வந்து பிக்கப் பண்ணிப்போம். அது சின்ன ஒட்டி ஒரு சந்து ஒன்று போவோம். அந்த சந்தூரில் லாஸ்ட்டு கடை நம்ம கடை, புடவை கடை. முன்னாடி ரெண்டு கடை இருக்குது, ரெடிமேட் ஷாப் இருக்குது. குர்த்திஸுக்குன்னு தனியாக இருக்குது. ஸ்ரீ சாய் உமன்ஸ் வேறு. ஃபர்ஸ்ட் கடை வந்து ஸ்ரீ சாய் கலெக்ஷனு, புடவை கடை வந்து ஸ்ரீ சாய் டெக்ஸ்டைல்ஸ். ஓகே, அண்ணாவோட இதுலேருந்து ஏன் சொல்ல சொன்னேன்னா நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகி வேறு வேறு ஷாப் போயிடுறீங்க. அதனால தான் அவரையோடனே சொல்ல சொன்னது. வேறு எந்த பிரான்ச்சஸும் கிடையாது. நேராக உள்ளே வந்தீங்கன்னா இது மட்டும்தான். வேறு இங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னா நீங்கள் டைவர்ட் ஆகிடாதீங்க. இல்லை வந்தாமா கரெக்டாக எம்சி ரோடு வந்தீங்கன்னா வீராஸ். வீராஸ் பக்கத்தில் வந்தீங்கன்னா நம்மளுடைய ஹேண்ட்ஸம் பாய் நிற்பார். சரிங்களா? நீங்கள் ஸ்ரீ சாய் கலெக்ஷன் டெக்ஸ்டைல்ஸை தேடி எங்கேயுமே போதேவில்லை. வழியில் நிறைய கருப்பாடுங்க நம்ம கடை தான் சொல்லி கூப்பிடுவாங்க. நீங்கள் இவரை பிடிச்சிங்கன்னா போதும், நம்ம கடைக்கு ஸ்ட்ரைட்டாக கூட்டு வந்து நிற்பார். சாந்தகுமார். சாந்தகுமார் அவர் பேர் நீங்கள் ஞாபகத்துக்கோங்க. பர்சனையும் வந்து நீங்கள் வந்து இவங்களோட முகத்தை பார்த்துக்கோங்க. நிறைய பேர் நிற்பாங்க அண்ணா சொன்ன மாதிரி தான், இதுதான் வந்து சாய் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிடாதீங்க. ஓகே, இந்த கலெக்ஷன்ஸில் நம்ம என்னென்னலாம் இருக்குன்றது அப்படி உள்ளே போய் பார்க்கலாம். இவரோட முகத்தை அப்படி ஒரு வாட்டி க்ளோஸ் ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்தவனை பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக நம்ம பாபா இருப்பார். பாபா இந்த சாமி ஃபோட்டோ நாங்களாம் ஏதாவது தம்பி இவன் மெயின் இவன் இருப்பான் கீழே அவன் இருப்பான். அதே மாதிரி வாங்கியிருந்தேன் இதே சாரி வந்து போட்டிருந்தோம்ல அப்பறம் எடுத்தது. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிஜமாவே வந்து ஒரு 2000-3000 சாரீஸ் எப்படி இருக்கும். நான் சொல்றது கம்மி பட்ஜெட் தான், பட் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான குவாலிட்டியில செம்மையா இருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சாரீஸ் கூட இன்னியோட அறிவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்டேட்ஸ் அப்படி உங்களை தேடி வரும். ரெண்டு பேரும் வாட்ஸ்அப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுவும் சொல்ல விரும்புகிறாங்க ரெண்டு பேர் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டே எனக்கு என்ன தெரியும். ஆன்லைன் கஸ்டமர் நிறைய பேர் பரத்தை காசு கொடுத்து கமெண்ட் போட்டீங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப பெருமையாலாம் போட்டிருக்காங்க. கொஞ்சம் டவுட்டாக இருக்கு உண்மையாக போடுங்க. ஆனால் அவ்வளோ நல்லவன் இல்லாம ஐயோ பாவம் அவர் எவ்வளோ நல்லா இதுவாக ரெஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் நல்ல பையன் தானே. ஓகே சரி ஓகே, இன்னைக்கான கலெக்ஷன் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். இப்போ என்னென்ன ஃபஸ்ட் கலெக்ஷன் பார்க்க போகிறோம், என்ன ஆஃபரோட கொடுக்க போகிறீங்க? ஆஃபர் அதான் ஏற்கனவே சொன்னது ரேட்டு தாம்மா. இப்போ பூனம் சாரீஸ் வரையும் நம்ம இந்தமாரி நான் காமிச்சது இல்லை. எப்போவுமே நான் அந்த 350 ரூபா நல்லா கிராண்ட் சாரீஸாக காமிச்சிருக்கேன். இப்போ வர்றது பண்டு சீசன்றதுனால ஸோ அந்தமாரி லோ ரேஞ்சிலேருந்து காமிக்கலாம் அப்படின்னால அந்தமாரி இருக்கு. 165 ரூபாலேருந்தே ஸ்டார்டிங் வித் பிளவுஸோட இருக்குது. இது என்ன வரும்னா 6 மீட்டர் அளவு வரும் ஸ்டார்டிங். சரிங்களா? ஓரளவுக்கு நான் இப்போ வந்து 6.5 மீட்டர் அளவே நான் காமிக்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு வந்து அதை விட கம்மியில் வேணால் 6 மீட்டர் தான் வரும். நான் சொல்லியே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா பண்டுக்குன்னு நம்மது 100 சேலை 200 சேலை இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைனாக இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கொடுத்து பேர் போயிடுச்சு அப்படின்னாலும் அடுத்து நம்ம பண்டு பிடிக்க முடியாது. கண்டிப்பாக பேர் கெட்டு போயிடும். என் புலப்பம் போயிடும், அவங்க புலப்பம் போயிடும். அதனால் நான் ஸ்டார்டிங் 6.30 கட்டிங். அதுலேருந்து என்ன சாரீஸ் இருக்கோ அதை நான் காமிச்சிடறேன். சரிங்களா? இந்தமாரி சோஃபியா சாரீஸ்னு வரும். இது பேர் மாதிரி வரும்னு வைங்களா, என்ன வேணாலும் பேர் வரும். பேர் நம்ம வச்சுக்கலாம், ராணினும் வச்சுக்கலாம், மங்கமானும் வச்சுக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். 190 ரூபா 6.5 மீட்ரு. சரிங்களா? அதுலேருந்து 190 தான சொன்னீங்க? 190 190 ரூபாய். இப்போ நீங்க காமிக்கிறது எல்லாமே 630 கட்டு இருக்கும். ஆமா, இதெல்லாம் 630. ஓகே, இதல வந்து உங்களுக்கு 6 மீட்டர் இருக்குறதும் இருக்குங்க. தனியாவே வந்துரும் இதெல்லாம். இதோட சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குங்க.
நீங்கள் யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ரிட்டர்ன் கிஃப்ட்டோ இல்லை ஃபண்டுக்கோ எதுக்கோ கொடுக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு சொன்ன மாதிரியான உங்களுக்கு பல்லுவோட செக்ஷன் வருது பாருங்கள். இது வந்து இந்த மாதிரியான பிரிண்ட்ஸாக கிடைக்குமானா நிறைய இருக்கா? இதில் நிறையா வருமா டிசைன், 100-200 டிசைன் வருது. இதெல்லாம் வந்து டிசைனே கணக்கு இல்லை. இதெல்லாம் இதில் வந்து பூனம் சாரியை பொறுத்த வரைக்கும் டிசைன் எக்கு தப்பாக வரும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸும் இருக்குது. நான் ஒரு ஐடியாக்காக தான் காமிக்கிறேன். கீழே ஆர்கனைஸ் பண்ணது 190 இல்லை. இன்னுமே எனக்கு அதோட விலை தெரியாது. அவங்க ஜஸ்ட் அது ஒரு ஐடியாக்காக ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம்ன்றத காமிச்சிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இருக்குன்றத பார்க்கலாம். அடுத்து சிஃபான்மா, இல்லை பண்டுக்கு இதெல்லாம் இருக்குன்றதுக்காக காமிக்கிறது. நல்லா இருக்கும். கார்டன் சிஃபான் இது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கார்டன் சிஃபான் வரும். அந்த மெட்டீரியல் இதெல்லாம் இதில் வந்துட்டு அதான் 200 வரும் சரிங்களா. அதேமாதிரி 6 மீட்டர் வரும். 6.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா 220 மேலே தான் வரும். மெட்டீரியல் நல்லா இருக்கும். ரெகுலராகவே டிசைன் நிறையா வரும் இதில். இதெல்லாம் ஏன் காமிக்கிறதுனா பண்டுக்கு இன்னும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. இதை விட லோ ரேஞ்சில் வேணாலும் இருக்கு, 150 வேணாலும் இருக்கு அப்படின்றது சொல்றதுக்காக காமிக்கிறது. இந்த இன்னொன்னு, இந்த வீடியோல நிறைய தீபாவளி கலெக்ஷன் கூட கொண்டு வந்துட்டாரு. தீபாவளி கலெக்ஷன் வரதுக்கு டைம் இருக்கு, பட் வச்சிருக்கீங்களா? நிறைய வந்துருக்குமா? ஓகே சூப்பர், பாப்போம். அதே போய் ஃபர்ஸ்ட் இதை கீழே இருக்கிறத பாத்துடலாம். என்ன குடுப்பாங்களோ அந்த மெட்டீரியல்ல வர்றதா? செம்மையா இருக்கு. இது வந்து உங்களுக்கு பிளவுஸ்ல இது எவ்வளவு கட்டு வரும்னா 6.5 அதனால தான் கேட்குறேன். அது வந்து பிளவுஸ் காமிச்சாது. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ஸோட கிடைக்குது. மேலேயும் சரி கீழேயும் சரி ஈக்குவலன் சைஸ்ல உங்களுக்கு பார்டர் வரும். இதோட குவாலிட்டி A1 இருக்கணும். அந்த மாதிரி வெரைட்டி வந்து நீங்க கையில அதை டச் பண்ணி ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு அதோட அரைவல் தெரியும். நான் இங்க இருந்து வீடியோக்காக என்ன வேணா சொல்றேன்னு நினைக்கலாம். நீங்க வாங்கி நான் சொன்ன எல்லா விஷயமும் உங்களோட ஓன் யூஸோ இல்லை நீங்க கஸ்டமருக்கு கொடுத்தாலும் அவங்க வந்து சாட்டிஸ்பாக்சனா வாங்கிட்டு திரும்பி உங்ககிட்ட வருவாங்கன்னா இந்த மாதிரி துணியை கொண்டு போங்க. கம்மியான துணியை கொண்டு போயிட்டு நிறைய லாபம் வைக்கிறத விட இந்த மாதிரி துணியில ஓரளவுக்கு லாபம் வைங்க. கண்டிப்பா இன்னும் 10 பேருன்னு 50 பேர் கூட ஜாயின் ஆவாங்க. கீழே இருக்க கலர்ஸை பார்த்துக்கோங்க. மேலே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பேஸ்டல் சார்ட் மாதிரி இருக்கு. இதெல்லாம் நேரில் வந்து டிசைன்ஸ் இன்னும் நிறைய இருக்கு. நமக்கு அடிக்க இடம் இல்லாதனால சும்மா ஒரு தெளிவாக ஒரு 3 டிசைன் மட்டும் நான் அடிக்க காமிச்சிருக்கேன். எல்லாத்துலேயுமே வந்து நிறைய வெரைட்டிஸோட இருக்குமா? இதோட பிரைஸ் சொல்லுங்க. நான் எல்லாமே சொல்லிட்டேன். 280 280 ஹை குவாலிட்டிலேயே. ஆனால் இது என்ன பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விபுல் பிராண்ட்ல அண்ணா சொன்ன மாதிரி தான் அந்தவும் இருக்கலாம். அட் சேம் டைம் ரோல் பூனம்ல ஒரு சாஃப்ட்னஸ் எல்லாருமே கையில் தொடுவோம்ல, அதோட சாஃப்ட்னஸை 480 பார்த்ததே உங்களுக்கு 280 தராம் ஆஃபர் விட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ சொல்லுங்க, நான் என்ன கலெக்ஷன் காமிக்க போறீங்க?
பட்டு சாரி மாடல் மா ஏற்கனவே காமிச்சதா ரெகுலரா நம்ம வீடியோல காமிச்சிட்டே இருக்கு ஒரு சேலை தான் இது. கலர்ஸ் கலர்ஸ் இதுல இன்னும் நிறைய இருக்கு. கலர்ஸ் இதுல நிறைய வரும், கிட்டத்தட்ட 60 கலர் கிட்ட வரும். இதுல சாம்பிளுக்கு சும்மா ஒரு 30-35 கலர் தான் அடிச்சு வச்சிருக்கேன். சரி பல்லும் வருது பிளவுஸோட செக்ஷனும் அதே மாதிரி தானே வரும். இது முன்னாடி இது இன்னைக்கு அப்புறம் கட் பண்ணிக்க வேண்டியதான் ப்ளவுஸ். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ், செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து பல்லு, அதுக்கப்புறம் பாடி கலர்ஃபுல்லாக இதுதான். இதில் வரக்கூடிய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் ஒரு வாட்டி கொஞ்சம் கிட்ட வந்து பாருங்கள். நீங்கள் எல்லா கடையிலையும் கிடைக்குது இப்போ எதுக்கு எனக்கு இந்த வீடியோ நீங்கள் நினைக்காதீங்க. மற்ற கடையில் கிடைக்கிறத விட கண்டிப்பாக உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு 50 ரூபாலேருந்து 60 ரூபா இல்லை எங்கள் 100 ரூபா கூட சேவ் பண்ணிக்கலாம். ரீட்டைலுக்குலாம் இன்னுமே இதை 400-420 ரூபா வரைக்கும் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸில் இப்போ அண்ணன் நீங்கள் என்ன ரேட்டுக்கு இப்போ கொடுக்க போகிறீங்க? 310 ரூபா. 310 ரூபா ஒரு பீஸ் கூட எனக்கு வாங்கிக்கலாம். 310 ரூபா பாக்குறவங்களுக்கு ஒரு பீஸ்னாலும் எடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, இந்த வாட்டி நீங்க பண்டு பிடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி சாரியே போங்களேன். நீ எப்படியும் நீங்க வந்து பூனம் வெரைட்டி எல்லாம் போனா 280-280 ரூபா வரைக்கும் வாங்குவீங்க. இன்னொரு 10-20 ரூபா கூட போட்டீங்கன்னா இன்னும் பல பேர் வந்து அவங்க கொண்டு போய் சொல்லுவாங்கல்ல, இந்த வாட்டி நான் பண்டு போட்ட இடத்துல இப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னும் 10-20 பேர் சேருவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரியான ஆப்ஷனை விட்டுறாதீங்க. குவாலிட்டி நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா குவாலிட்டி நல்லா இருக்கு. சுர சுரன் இல்ல, 310 தானே, குவாலிட்டியை கம்மி பண்ணிட்டு அதே மாதிரி நம்மளுக்கு பிரைஸும் கம்மி பண்ணி விற்பாங்களோன்னு டவுட் இருந்தா குவாலிட்டி அதே மெயின்டைன் ஆகுது, பிரைஸ் மட்டும் தான் குறைஞ்சிருக்கு. அடுத்த அறிவில் பார்க்கலாம். இப்போ என்னென்ன கலெக்ஷன் பார்க்குறோம், ரொம்ப சூப்பராக அழகாக அடிக்கிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இதோட குவாலிட்டியே அண்ணா சொல்றதுக்கு முன்னாடி லைட்டாக எப்படி தொட்டு பார்த்துட்டேன். இதோட விலையை சொல்லுங்க. பிரிண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு. காட்டன் சரி, ஃபுல்லா காட்டன்லனா? ஆமா ஆமா, பியூர் காட்டன். வாஷ் பண்ண நல்லா இருக்கும், நல்லா சாஃப்ட்டா இருக்கும் மெட்டீரியல். சுர சுரன்லாம் இருக்காது இல்ல? அதெல்லாம் இருக்காது. அதுக்கு ஸ்டாச் கஞ்சில இருக்கனால இந்த மாதிரி இருக்கும். வாஷ் பண்ண நல்லா சாஃப்ட்டா இருக்கும். காட்டன் பொதுவா அப்படி தான் இருக்கும். ஆமா. ப்ளவுஸ் இது. ஓகே. ப்ளவுஸ் ப்ளைன் பார்டர் வந்தரும். எல்லாமே இந்த கலர்ன்றதனால தெரியல, பார்டர் தெரியல. எல்லாத்துலயே இந்த ஜரிக பார்டர் வரும். ஓ அப்படியா? ஜரிக பார்டர் தான் வரது. இதெல்லாம் இது எல்லாத்துலயே உங்களுக்கு வந்து ஜரினா என்னன்னா கோல்டானா எல்லாமே? ஆமா. ஓகே, இந்த சாரி பொறுத்தவரையும் எனக்கு என்ன சொல்றேன், சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கு. விலையே சொல்லுங்கண்ணா. 190 ரூபா. 190 ரூபா அண்ணா, என்னென்ன சொல்றீங்க போங்க. ஓகே, செம்மையா இருக்கு. இந்த மாதிரியான ஆஃபர் விட்டுறாதீங்க. கீழே அப்படியே ஒரு வாட்டி கிட்ட வாங்கலேன். எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் தூரமா இருந்தா தெரியாது, கிட்ட கிட்ட பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும் டீட்டெயில்டா. எல்லாத்துலயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் சார்ட்ஸோட கிடைக்கும். ஆனா இப்போ ஒரு பேட்டர்ல வந்து எவ்வளவு கலர்ஸ் நான் கிடைக்கும்? நாலு கலர் செட் செட்டா கிடைக்குதுங்களா? நான் சும்மா இங்கதான் ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம். இதுதான் பேட்டர்னா, இதுக்கு மேல இல்லையெல்லாம் நினைக்காதீங்க. இன்னுமே அவங்க ஸ்டாக் வச்சிருக்க பிளேஸ் போனீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்க ஸ்டாக் இருந்தா மட்டும் தான் வீடியோக்கு கூப்பிடுவாங்க நம்மள. அந்த அளவுக்கு ஹெவி குவாண்டிட்டியோட இருக்கு. ஓகே, மிஸ் பண்ணாதீங்க. மார்க்கெட்ல இந்த பஜார்ல கொடுக்குற ரேட்டோட கண்டிப்பா உங்க பாக்கெட்ல இருந்து மறுபடியும் 30-40 ரூபா சேவ் பண்ணி உள்ள வச்சுக்கலாம். அடுத்த அறிவுல பாக்கலாம். ஆனா செம்மையா அடிக்கிருக்கீங்கன்னா என்ன ரேஞ்ச்ல இருக்கு, என்ன மாதிரியான கலெக்ஷன் காமிக்க போறீங்க? இது எல்லாமே ரா சில்க் பேட்டர்ன் தான். இது ரா சில்க். ஆமா, ரா சில்க் பேட்டர்ன் பிளஸ் காதி சில்க். ஓகே, ரெண்டு குவாலிட்டியும் சேர்ந்து கலந்த மாதிரி தான் அடிக்க வச்சிருக்கேன். இதுலயே ஜரிக லைன்ஸும் வரும், எல்லாமே வரும். இந்த ராசில் பட்டன் தான் இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு அடிக்க வச்சிருக்கு எல்லாமே. ஓகே, இப்போ கீழே வந்து பாருங்களேன். இப்போ அண்ணா இன்னொன்று ஒன்று சொல்லலை, கீழே பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த நூல் ஜரி சொல்லுவாங்கல்ல, அது வந்துருக்கு. பக்கத்தில் கோல்டு இருக்குது, அதுக்கப்புறம் உங்களுக்கு காப்பர் வச்சுருக்காரு. எல்லாமே வெரைட்டி வந்து இக்கர்டு இருக்குட்டு, பாந்தினி ஸ்டைல் இருக்குது, ஒரு ஃப்ளோரல் டிசைன் இருக்குது. இல்லாத டிசைனே இல்லை. அவ்வளோ அவசரமான டிஜிட்டல் பிரிண்ட்ஸோட சாஃப்ட்னஸ் எப்படிங்க இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த சாரியோட விலை வந்து எனக்கு அண்ணா ஆல்ரெடி இங்கே அடுக்கும் போது ஒரு வாட்டி கேட்டுட்டேன், 390 சொன்னீங்களாண்ணா. ஓகே, 390 ரூபா. ஆனால் கிராம் கணக்கில் சேம் 390 கிராம் கூட இருக்காது. அந்த அளவுக்கு லைட் வெயிட், கட்டிருக்கோன்ற ஒரு ஃபீலே இல்லை. அந்த மாதிரி ஆசமான அரைவல் தான். இந்த மாதிரியான சாரி கலெக்ஷன்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் இந்த கஞ்சி போடணும் அயன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. இதெல்லாம் அப்படியே துவச்சி போட்டு அப்படியே கட்டிட்டு போக வேண்டியது. சூப்பர். ஓகே, இந்த கலெக்ஷன்ல நம்ம காமிக்கிறது எல்லாமே இந்த ஒரு காம்பினேஷன் கலர் தான் இருக்கான்னு நினைக்காதீங்க. செல்ஃபோ இருக்கு, கலர் கான்ட்ராஸ்டும் வரும். இது வந்து பல்லுவோட செக்ஷனு. பாடி பார்ட் ஃபுல்லாகவே சேம் இதே மாதிரி ரன்னிங் டிசைன் கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பார்டர் எப்படிங்க ஹைலைட் பண்ற மாதிரினா, ரெண்டு சைடு ஈக்குவல் சைஸ்ல உங்களுக்கு பார்டர் வந்துடும். எனக்கு ஃபர்ஸ்ட் இதெல்லாம் ஓகேங்க, முதல்ல விலையே சொல்லிட்டீங்க. இதோட சாஃப்ட்னஸ் தான் வேணும். நான் வாங்கி இன்னொரு 10 பேருக்கு கொடுத்தா எனக்கு திருப்பி அந்த பொருள் ரிட்டர்ன் ஆகக்கூடாது. இன்னும் பல மடங்கு நான் வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்க காசு போடுற ஒரு
ஒரு ரூபாவும் இதில் வர்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு அது சாஃப்ட்னஸ் நல்லா இருக்கு. நான் நேராக இருந்து பார்த்து சொல்கிறேன், ஒரு வாட்டி அப்படியே கொஞ்சம் கிட்ட வாங்கலேன். உங்களை கூப்பிட்றதுக்கான காரணம் என்னன்னா, நீங்கள் தூரமாக இருந்து பார்க்கறத விட ஒரு ஒரு சாரீ கலெக்ஷனும் கிட்டக்க பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி மார்க் பண்ணும்போது அனுப்பும் போது எந்த சாரீன்றத பர்டிகுலராக அதை மார்க் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அவங்களுக்கும் எடுத்து கொடுக்க ஈஸியாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் வீடியோ காலில் வாங்க. அதே மாதிரி போன தடவை நான் இன்னொன்று சொல்லலை, வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட வாய்ஸ்லேருந்து என்ன புடவை வேணுமோ, இப்போ இந்த புடவை இந்த ரேஞ்சில் 390 ப்ளூ பார்த்தேன்னா அவங்களுக்கு ப்ளூவில் பல வெரைட்டி இருக்கும், டிக் பண்ணி அமுச்சிட்டு கீழே ஒரு வாய்ஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. ஓகே தானே? ஏன்னா போன தடவை எனக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கு எடுத்து கொடுக்கும் போது ஈஸியாக இருக்கும். சரி சார், குவாலிட்டி எல்லாம் நல்லா இருக்கும். இதுலேயே வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஜரிகை ஐட்டமோ இது ஒன்று இருக்கு, இதுவும் நல்லா இருக்கும். தெரியும் போல பாப்போம். இது உங்களுக்கு பாடி பார்ட்லயோ பல்லுலயே வந்து உங்களுக்கு அந்த சில்வர் ஜரி தெரியுதான்னு தெரியல எனக்கு வீடியோல. நான் உங்களுக்கு பிளவுஸ் செக்ஷன் ஏதாவது பிளெயினா வரும்போது வேணா காமிக்கிறேன். ஓகே, இது வந்து நல்ல, இதுவுமே சேம் அதே குவாலிட்டி தாங்க. 390 ஒரு அரைவில் வச்சுட்டு இன்னொன்று நல்ல பொருளை ஓப்பன் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் ஹை குவாலிட்டி இல்லாமல் இருக்கும்னு நினைக்காதீங்க. எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு என்ன மெயின்டைன் ஆகுமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு 10 ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பல பேர் வந்து கஸ்டமராக ஜாயின் ஆவாங்க. கிட்ட வந்து பாருங்களேன், இது வந்து பிளவுஸ் இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, இது பார்க்கும் போது சாட்டின் பட்டா மாதிரி இருக்கும். ஆனால் சாட்டின் பட்டெல்லாம் கிடையாது, சில்வர் சரியில் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரியான சரி ஈஸி டு மெயின்டெனன்ஸ். அடுத்த அறிவில் என்ன இருக்கிறத பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோம், ரொம்ப அழகான கலர்ஸாக அடிக்கி வச்சுட்டீங்க. ரேட்டுமே நம்ம ஆல்ரெடி பார்த்த அதே ரேட்டில் தான் பாருங்க. ஓகே, இந்த கலெக்ஷனில் வந்து இது சாட்டின் ஜரி பட்டாவோட கிடைக்குது. இதில் வந்து ஒரு 10 பட்டி அந்த மாதிரி வரும் நினைக்கிறேன். ஓகே, இந்த அரைவல்மே நான் உங்களுக்காக ஒரு ஐடியாக்கு மேலே வைக்கிறேன். இதோட சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இது நிஜமாக ஒர்த் தான். அந்த 390 ரேஞ்சிலே பல வெரைட்டி வச்சிருக்கார். இன்னுமே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்தா கூட இதில் பல வெரைட்டி இருக்குது, காமிச்சா கண்டிப்பாக டிலே ஆகும். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா, வித் சாட்டின் ஜரி பட்டாவில் சேம் வந்து உங்களுக்கு பிளவுஸோட கலெக்ஷன்ஸு. இதில் வரக்கூடிய நான் கலர்ஸ் கீழே வச்சுருக்கேன் பாருங்கள். ஒரு ஒரு பேட்டர்ன்லேயும் ஒரு வாட்டி கொஞ்சம் க்ளோஸாக வந்து பார்த்துக்கோங்க. இன்னுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது, பட் நான் ஆர்கனைஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் வந்து ஒரு ஐடியாக்காக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதே மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அங்கேருந்து ஒன்று எடுத்திருக்காங்க, இதுவும் நல்லாயிருக்கு. இது வந்து ஆனால் இது என்ன மல்டி கலரோடு கொடுத்துருக்கீங்க, இங்கே பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல. இப்படி பண்ணும்போது பாருங்கள், மல்டி கலர் ஜரி ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரெயின்போ ஜரி மாதிரி இருக்குது, நடுவில் மட்டும் சில்வர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க, பார்டர் ஃபுல்லாகவே மல்டி கலர் ஜரினா. இங்கே இன்னொரு வாட்டி வாங்க. ரீசன் என்னென்னா, இது நான் கையில் எடுக்கல, இங்கே பாருங்கள் இப்படி பண்ணும்போதே அந்த ஷேக் பண்ணும்போதே தெரியுது பாருங்கள். இதுவுமே 390 தரீங்கன்னா நிஜமாக ஒர்த் தான். இதெல்லாம் ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்கும், சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போனால் கூட நீட் அண்ட் எலிகண்ட்டாக இருக்கும். காட்டன் வெரைட்டிலாம் விரும்பாதவங்கன்னு யாருமே சொல்ல முடியாது, எல்லாருக்குமே காட்டன் பிடிக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வரக்கூடியது. ஓகே, இப்போ இதோட கலர்ஸ்ன்ஸை பார்த்தீங்கன்னா கீழே அந்த பேட்டர்ன்ஸில் கிடைக்கும். ஒரு ஜாமெட்ரிக்கல் பேட்டர்ன், ஒரு ஃப்ளோரல் டிசைன், ஒரு இக்க டிசைன், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு போல்கா டாட்ஸ்லாம் பார்க்குறீங்க. இந்த மாதிரியான அரைவல் மிஸ்ஸே பண்ணாதீங்க. 390 இந்த ஒரு பீஸ்னாலும் உங்கள் வீடு தேடி கண்டிப்பாக கையில் வந்து சேரும். அடுத்த கலெக்ஷன் உங்களுக்காக என்ன காத்துட்ருக்குன்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி பார்த்து வச்சுட்டேன், அது ரொம்பவே யூனிக்காக இருக்குது. பாக்குறது எல்லாமே மெட்டீரியல் வித்தியாசமா இருக்கும். எல்லாம் அந்த ராசி போரே அடிக்காத மாதிரி எனக்குமே புதுசு புதுசா அதுலயே வந்து நல்லா கொஞ்சம் இன்னும் நல்லா எப்படி சொல்றது, பெங்களூர் சாஃப்டியரா எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சாஃப்டி மெட்டீரியல் இது. பிரிண்டட் சில்க் நல்லா இருக்குது, இது குவாலிட்டி ஷைனிங் நல்லா இருக்குது. விலை என்னென்ன வரும் தெரியல, இனிமேல் தான் சொல்வார், பிரித்த பிறகு தான் சொல்வார். பிரித்து பார்த்து எனக்கு ரசிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். ஆமாம், இங்கே பாருங்க, இது வந்து சிங்கிள் பிளீட்டில் கூட தாராளமாக வேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், டிரான்ஸ்பரண்ட் பேச்சுக்கு இடமே இல்லை, குவாலிட்டி செம்மையாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ளோரல் டிசைனும் இருக்குது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் இருக்குது. ஓகே, ப்ளவுஸோட செக்ஷன் இது. ஓகே, உங்களுக்காக ஒரு கலெக்ஷன்ஸ் அப்படியே மேலே ஓவரால் ஒரு வியூக்கு எடுத்து வைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், என்னோட கை கூட வச்சிருக்கேன், டிரான்ஸ்பரண்டாக தெரியல. சிங்கிள் ப்ளீட்டில் வேர் பண்ணலாம், ப்ளீட்ஸ் எடுத்து கூட வேர் பண்ணலாம், ஈஸி டு மெயின்டெனன்ஸ். என் கையில் இருக்கும் போதே தெரியுது அதோட சாஃப்ட்னஸ், அதோட குவாலிட்டி செம்மையாக இருக்குது, பிரிண்ட்ஸ் நல்லா இருக்கு. இப்போ இதெல்லாம் ஓகே, எங்களுக்கு விலையே மட்டும் சொல்லுங்கள். பிரிண்டட் சில்க் 450 450 தரீங்களாண்ணா? பிரிண்டட் சில்க். ஓகே, இதில் மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் விட்டுறாதீங்க. இதோட இது டசில்ஸோட கிடைக்குது பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் வச்சிருக்கேன். இப்போ அண்ணோட கையில் இருக்கிறது வந்து அந்த சைடில் வந்து ப்ளவுஸை வரும், செல்ஃபில் தான் வருமானா கலர் கான்ட்ராஸ்ட் வருமா? செல்ஃப் தான், செல்ஃப் தான் மோஸ்ட்லி. ஆனா கலர் கான்ட்ராஸ்ட் இந்த விலைக்கு வருமா? வரலாம். ஓகே, அடுத்த கலெக்ஷன் என்ன இருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கிட்ட வாங்க. உங்களுக்கு எது வேணுமோ மனசுக்கு பிடிச்ச கலரை கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி அனுப்புங்க, ஒரு வாய்ஸ் மெசேஜோட சேர்த்து அனுப்பிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம்.
கீழையுமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாடி பார்ட் ஃபுல்லாவே இந்த மாதிரி வருது. டிஷ்யூலயே வருது இல்லனா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லா டிஷ்யூ தான், பியூர் டிஷ்யூ. செம்மயா இருக்கு. இந்த லைன்ஸ் வந்துரும். ப்лауஸ் வந்து இது வந்து பல்லுனா? ப்лауஸ். ப்лауஸும் அதே தான் வரும். ஓகே. ப்лауஸ் இதே உங்களுக்கு ராணி பிங்க்ல கொடுத்திருக்காங்க. நேவி ப்ளூ கலர்ல, இது Black கிடையாதுங்க. நேவி ப்ளூல வந்து பாத்தீங்கன்னா பாடி பார்ட் வருது. அது மாதிரி உங்களுக்கு டசல்ஸ் கொடுத்திருக்காங்க இல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு பல்லுவோட செக்ஷன். கிராண்ட் பல்லுல வருது. இதோட விலை சொல்லுங்கண்ணா. 550 ரூபாமா? 550 ரூபாய்க்கு தரீங்களா? மொத்தம் 15 கலர் வரும். கோல்டும் வரும், சில்வரும் வரும். ஓகே. தீபாவளிக்கு எல்லாம் டைம் இருக்குதே, நம்ம அப்புறமா பார்த்துலாம் நினைச்சீங்கன்னா இந்த அரைவல் எல்லாம் கிடைக்கும் போதே வாங்கி யூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இல்ல உங்க பிசினஸ்க்கு கொண்டு போய் நல்ல ஒரு 4-5 பொருளை விட சேர்த்து காமிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த அரைவலும் சேர்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா கொண்டு போய் நீங்க வைக்கிற கஸ்டமர் முன்னாடி நீங்க ஒரு 10-20 ரூபா நல்ல ஒரு மார்ஜின் வைக்கிற மாதிரியான அரைவல் தான். நான் சொல்ற சும்மா ஒரு ஐடியாக்கு தான். அப்போ 10-20 ரூபா வைக்க முடியுமா கிடையாது. இப்ப இருக்க மார்க்கெட்டோட ட்ரெண்ட்ல என்னென்னலாம் கொண்டு வரணும், அடுத்த மாசம் பிளான் பண்ணுவோம் மேல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டைனி பார்டர் வருதா? கீழே கொஞ்சம் உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி வருதுங்க இது. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு. இது கலரு பார்க்கவே வந்து உங்களுக்கு ஒரு பட்டு சாரி லுக்ல இருக்கும். பட் வந்து இது வந்து உங்களுக்கு பனாரசியில வரக்கூடிய ஜெக்கார்ட்ல வருது. இது ரொம்ப அரைவல் வைஸ் நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கு. நீங்க யாருக்காவது வச்சு கொடுக்கறக்கோ இல்ல உங்களோட ஓன் யூஸ்க்கே கட்டினா கூட நிஜமாவே வர்த்து தான். இந்த அரைவலும் மிஸ் பண்ணாதீங்க. இதோட குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. இது எல்லாமே 100% வந்து ஜரி வியூ பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க, ஃபுல்லா ஜரிய ஒர்க்கு தான். எதுவுமே ஒரு நூல் எழை கூட வெளியே எடுத்துட்டு வரல. இது வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்ல வரக்கூடிய பிளவுஸ். கைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டப்பட்ட பார்டர்லயே வந்துருது. ஓகே. இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் எனக்கு இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி மயில் போட்டதெல்லாம் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே ஒரு ஃப்ளோரல் டிசைனில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரியான அரைவல் கூட மிஸ்ஸே பண்ணாதீங்க. ஓகே. இந்த கலெக்ஷனுமே உங்களுக்காக ஒரு ஆள் ஒரு வியூக்கு மட்டும் மேலே எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சிங்கிள் பீட்லேயே கூட கட்டலாம், இல்லை உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கட்டிக்கோங்க. இது மாதிரி அழகான கலர் கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய டசில்ஸு கீழே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்தாச்சு. அடுத்து இதே மாதிரியான அரைவல் என்ன இருக்குன்றதை போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னா இது நான் பஜாரில் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். ஓகே. எனக்கு தேவையானது மார்க்கெட்டில் என்ன ரேட்டை கொடுக்குறாங்களோ அதை விட கம்மியாக கொடுப்பீங்கன்னு ஒரு நம்பிக்கையில் கேட்குறேன். இது கண்டிப்பாக இது கிஃப்ட் வச்சு கொடுக்குறது நல்லா சூப்பராக இருக்கும். இது நல்லா அழகாக நல்லா ஷோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்கும். பொருளும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். 365 ரூபா. கலர் சார்ட் கூட நல்லா தெளிவாக இருக்குல்ல? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். டார்க் கலர் சார்ட்லேயே இருக்குது. நிறைய இடத்துல நம்ம கொஞ்சம் லைட்டில் பார்த்துருப்போம். நான் 310 ரூபாவில் காமிச்சல சேம் அதே மாதிரி வரக்கூடியது தான். பட் உங்களுக்கு இதுக்கும் அதில் என்னென்ன வரக்கூடிய கொஞ்சம் டிஃப்ரெண்ட், கொஞ்சம் காப்பர் குவாலிட்டி கொஞ்சம் திக்காக வரும். ப்ளவுஸ் தனியாக வந்துடும். இதில் ஓகே, இதில் 1 மீட்டர் பக்காவாக வருமா? இந்த சாரீ நீங்க அப்படியே எடுத்துட்டு இந்த வரிசை தட்டில நம்ம வச்சு கொடுப்போம்ல, அதுல வந்து உங்க மனசு ஒரு 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு பட்ஜெட் இருக்கும் வச்சு கொடுக்கறவங்களுக்கு. பட் ஒரு 10 பேர் 20 பேர்னா பரவாயில்ல. நிறைய பேருக்கு வச்சு கொடுக்கும்போது ரேட் அதிகமா இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி 365 ரூபா சொன்னீங்கல்ல, ஓகே, அந்த மாதிரி நீங்க இன்னும் ஒரு 10 சாரி கூட எக்ஸ்ட்ரா கூட வாங்கி இன்னும் பல பேருக்கு கூட கொடுக்கலாம். இல்ல நீங்க கிஃப்டிங்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்ல உங்க சொந்த யூஸ்க்கு கூட எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ப்ராக்கெட்ல வரக்கூடிய இந்த மாதிரியான பிளவுஸோட பீஸ் வந்துடும். 1 மீட்டர் பக்காவா கலர் கான்ட்ராஸ்டோட கிடைக்கும். தெளிவா இருக்கு இந்த கலர் சார்ட் பொறுத்து வரையும். அதோட குவாலிட்டி எப்படிங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இதுதான் மார்க்கெட்டில் இன்னும் 450 ரூபா வரைக்கும் ஓடிட்டு இருக்கு. உங்களுக்காக காமிச்சாச்சு. கீழே கலர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. அடுத்த கலெக்ஷன் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஓகே. எல்லா ஷாப்லையுமே இந்த கலெக்ஷனை பார்த்துருப்போம். எனக்கு தேவையானது அண்ணாட்ட ஃபஸ்ட்டு அடுக்கும் போதே சொல்லிட்டேன். ஆனால் விலையை மட்டும் எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கள். எல்லா கடையிலையும் கிடைக்கிறதா? இது எங்கேயுமே கிடைக்காதுங்க. பஜாருக்கு இன்றைக்கி காலையில் தான் வந்துச்சுலாம் நான் சொல்ல மாட்டேன். எல்லா கடையிலையும் கிடைக்கிறது. எங்களுக்கு விலையை மட்டும் சொல்லுங்கண்ணா. லிச்சில காப்பர் எல்லா கடையிலையும் கிடைக்கிறது தான், உண்மைதான். குவாலிட்டியும் நல்லா இருக்கும், அளவும் நல்லா இருக்கும், ரேட்டும் நல்லா இருக்கும். 450 ரூபா. இல்ல இன்னொன்று ஒரு பிளஸ் விஷயத்த சொல்லணும்னு இருந்தேன். கலர் சார்ட் டார்க் கலர்ல வந்திருக்கு இந்த வாட்டி. எப்பவுமே காப்பர்ல நம்ம லிச்சில பார்க்கும்போது கொஞ்சம் லைட் ஷேடட் வரும். பட் இந்த வாட்டி அண்ணா ஷாப்ல பாருங்களேன், எல்லாமே வந்து காப்பர் சும்மா அப்படி போட்டு தக தகன்னு மின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. செம்ம ஹைலைட்டடா இருக்கு. எங்களுக்காக ஒரு கலெக்ஷன் பிரிச்சுக்காங்கன்னா வேற 450 தானே சொன்னேன். இன்னும் 520 ரூபா வரைக்கும் வித் டசில்ஸ்ல கலர் கான்ட்ராஸ்டோட நானே பார்த்துட்டு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆப்ஷனை விட்டே விட்டுறாதீங்க. இது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரிச்சான கலர் பேஸ்ல கிடைக்குது. இந்த மாதிரியான உங்களுக்கு இந்த ப்ளூ ஷேடே பாருங்களேன், காப்பர். இது ஆக்சுவலி வந்து ரெட் ஜரி. இது வந்து உங்களுக்கு காப்பர் கூட கிடையாது, ரெட் ஜரியில் கொடுத்துருக்காங்க. இது 100% வீப்டான்னு கேட்டிங்கன்னா இதுவுமே 100% வந்து வீப்டு தான்.
ஓகே. பார்டர் ரெண்டு பக்கமும் இருக்குது, ஆனால் செல்ஃப்லேயே இருக்கனால உங்களுக்கு பார்டர் தெரியல. பல்லுவும் ப்ளவுஸ் மட்டும் கலர் கான்ட்ராஸ்ட்டாக வருது. இது வந்து டிரான்ஸ்பரண்டாக தெரியுமா கட்டினா உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வந்து பாடியில் வரக்கூடிய அந்த உள்சுத்து பார்ட். இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ளவுஸோட செக்ஷன். கையிலையும் வந்து உங்களுக்கு அந்த டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் மூலமா வந்தீங்கன்னா இன்னும் பல அறைவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ஐடியாக்காக தான் நான் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி ரிச்சான கலர்ஸ் பேஸ் பண்ணி யாராலுமே வந்து 450 கொடுக்க முடியாது. பஜாரில் இன்னுமே வந்து 530 வரையும் போயிட்டுருக்கு. கலர்ஸ் ஒரு வாட்டி ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து உங்களுக்கு மீனாக்கறி ஒர்க்கோடையே நிறைய ரெட் ஜரிலையும் கிடைக்குது. நிறைய பேட்டர்ன்ஸ் வச்சுருப்பீங்களா? நான் இதில் நிறையா இருக்குமா? இதில் டிசைன்ஸ் இன்னும் நிறையா இருக்குது மேலே இன்னும் இதெல்லாம். நேரில் வந்துட்டிங்கன்னா டிசைன்ஸ் இன்னும் நிறைய பார்க்கலாங்க. சும்மா சாம்பிள் தான் நான் காமிக்கிறது. இதில் நேரில் வந்துட்டால் இதிலே கிட்டத்தட்ட பார்த்தா எப்படி பார்த்தா 30-40 டிசைன்ஸ் வரும். லைட் கலர் சர்ட் எல்லா கலர் சர்ட்ஸும் வரும் இதில். இதில் இன்னொரு ஒரு விஷயமும் உங்களோட சொல்லணுன் இருந்தேன். டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா? அதே பேட்டர்னில் நம்ம முன்னாடி வந்து மீனாக்காரி ஒர்க்லர் வித் ரெட் ஜரியில் காப்பர்லாம் பார்த்தோம். கீழே கூட வச்சுருக்கேன் பாருங்கள். இதை வந்து உங்களுக்கு ஒரு மெகந்தி க்ரீன் வந்து காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான கலர் சார்ட்ஸோட கிடைக்கும். இப்போ அண்ணா ஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு வியூக்காக நான் ஒரு சாரி எடுக்க சொல்லியிருக்கேன். இது வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அரைவல் பேஸ் பண்ணி நல்லாயிருக்கு. காப்பருமே நல்லா அழகாக ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 100% எல்லாம் ஜரி வீவ்டு. இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், நான் கையில் வச்சு பார்க்குறேன். அந்த அளவுக்கு அதோட சாஃப்ட் ப்ரைஸ்லாம் கம்மி தான், ரொம்ப வித்தியாசம்லாம் வராது. இது அந்த பட்டு சாரி மாரியே இருக்கும். இது மெட்டீரியலு உங்களுக்கு பார்க்கும்போது குவாலிட்டி செம்மையாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்தா உட்காந்து வாட்டம் வரலாம். ஓ சூப்பராக இருக்குங்கண்ணா. இது வந்து உங்களுக்கு பல்லூவில் வரக்கூடியது. செம்ம அழகாக இருக்குது. பார்டரில் சாரி, ஆனால் செல்ஃபில் பார்டர் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்டர் வருது ஆனால் செல்ஃபில் இருக்கனால நமக்கு தெரியல. இது வந்து உங்களுக்கு பிங்க்லேயும் கிடைக்கும். அட் சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் அண்ட் கோல்டு, ரெட் ஜரி, பிங்க் ஜரி, நீம் ஜரி கூட இப்போ இதில் வந்துருச்சுங்க. இதில் வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக வரக்கூடிய ப்ளவுஸோட செக்ஷன் டசில்ஸோட வருது கலர் கான்ட்ராஸ்ட்டாக. எங்களுக்கு விலையே சொல்லுங்கண்ணா. இது சார் பட்டு சாரி மாதிரி இருக்கும். 550 ரூபா. இது 550 ரூபாய்க்கு தரீங்களா? 100 ரூபாய் வித்தியாசத்தில் பாருங்களேன் எவ்வளோ ஒரு யூனிக்கான பொருளை கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா செம்ம வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணுற மாதிரியான ரேட்டாக இருக்கட்டும் குவாலிட்டியாக இருக்கட்டும் ஆசமாக இருக்குது. விட்டுறாதீங்க. சம்டைம்ஸ் தான் வந்து இந்த மாதிரியான ஆஃபர் கிடைக்கும். அட சிஸ்டர் எல்லா டைமும் காமிக்க தானே இப்போ என்னங்க புதுசாக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது. காமிச்ச சாரியை வேணால் எல்லாரும் காமிக்கலாம். விலையை அதே மாதிரி காமிக்க முடியுமான்னு தெரியாது. ஓப்பனாக மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து உடச்சி சொல்லியாச்சு. அடுத்த அறிவில் பார்க்கலாம். இந்த கலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து சென்னை டு லண்டன் டிக்கெட் புக் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன் தான் இது. லண்டன் அறிவில் ஸ்வீட் லண்டனா சொல்லுங்க. வாரணாசி காட்டலாமா? லண்டன் மாதிரியான கலெக்ஷன் மாதிரி இதுவும் லண்டன் மாதிரி நல்லா இருக்கு. ஓகே. இந்த அறிவில் ஒன்லி சில்வரானா? இதில் காப்பர் எதுவுமே வராது. ஓகே. இந்த கலர் சார்ட் பொறுத்தவரையும் எல்லாமே பேஸ்டல் தான் வருமானம். ரொம்ப அதிகமான டார்க் கலர் சார்ட் மெயினாக வந்து நிறைய பேர் வந்து இந்த சில்வர் டோன் விரும்புகிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லேயும் உங்களுக்கு வந்து சில்வர் ஜரிலேயே பார்டர் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரியான உங்களுக்கு புட்டாஸ்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 100% எல்லாமே ஜரி வீவ்லேயே வரும் பாருங்க. இதுவுமே நல்லா இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிளவுஸோட செக்ஷன் வரும் இல்லைன்னா. ஓகே. பிளவுஸு இது வந்து உங்களுக்கு ரிச் பல்லூவில் கிடைக்கும். இதுலேயும் பல பேட்டர்ன்ஸ் இருக்குது, பல வெரைட்டிஸ் இருக்குது. நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக அவங்க காமிச்சிட்டு வராங்க. சில்வர் பேஸ் மட்டுமே விரும்புகிறவங்க கூட இது எடுத்துக்கலாம். விலை வந்து 500 சொல்லவே இல்லை, 600 700 சொல்லிட்டு இப்போ அப்படியே ஏதாவது கொஞ்சம் கம்மி பண்ணுவாரு. 650 ரூபா. ஓகே. சும்மா ஒரு கிஃப்ட்ல போட்டு விடுவாங்க. 500 இல்ல, 600 இல்ல. அதே கம்மியா தான் சொல்லுவேன். நீ சொன்னா இன்னும் எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிச்சுமா? அம்மா நான் கேட்டு பாப்போம். انا கேக்குறது நம்மளோட கடமை. நான் குடுக்குறது குடுக்காது உங்களோட முடிவுனா. என்னைக்குமே வந்து வேண்ட வேண்டதான் கடவுள் கூட நம்ம கண்ணு திறந்து பார்ப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இந்த கலெக்ஷனில் நான் உங்களோட காமிச்சு முடிச்சிட்டேன். அடுத்த அறிவில் என்ன இருக்குன்றது பார்க்கலாம். ஓகே அண்ணா, இப்போ என்ன காமிக்க போகிறீங்க? ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட குவாலிட்டியெல்லாம் முதலே தொட்டு தொட்டு பார்த்தாச்சு. ஃபஸ்ட்டே எங்களுக்கு விலை முக்கியம். இதோட பொருள் என்ன, என்ன விலைக்கு தர போகிறீங்க, குவாலிட்டி என்னது, என்ன ஃபேப்ரிக்? நீதி, நியாயம், தர்மம், கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, அதே மாதிரி தான். சாஃப்டியில் டிஜிட்டல் பிரிண்ட்டு, அந்த மாதிரி இது ஒரு பிரிண்டட் சில்க் தான் இது. சொல்றீங்க, ஆனால் நான் கூட ஒத்துக்க மாட்டேன். சாஃப்டியாச்சு, அதுதான் வேற இருக்கு இல்ல. ஆனால் அதே மாதிரி தானே இருக்கு டிஜிட்டல் பிரிண்ட்ல. மெட்டீரியல் நல்லா இருக்கு, இன்னும் நல்லா இருக்கும். பேப்பர் சில்க் அந்த மாதிரிலாம் வந்ததுல. ஆமா, அந்த மாதிரி மெட்டீரியல். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது எல்லாமே பிரிண்டிங்லாம் டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் கிடைக்குது. ஆனால் இது ஜரி மட்டும் உங்களுக்கு வீவில் வருது பாருங்களேன். இது எல்லாமே 100% வீவ்டு. அது எல்லாமே வந்து டிஜிட்டல் பிரிண்ட்ஸில் வருது. மேலே இந்த டைனி பார்டர் கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் வந்து டிஜிட்டல் பிரிண்ட்லேயே கிடைக்குது. ஓகே. இந்த அரைவல் வந்து இதோட சாஃப்ட்னஸ் நல்லாவே இருக்குது. இது
இது நம்ம ஈஸி டு மெயின்டெனன்ஸ் தான் போல இருக்குது. கசக்னா கூட வந்து அதோட பொசிஷன்லேயே இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மெயின்டைன் பண்ணுறது கூட ஈஸி போல, லைட்டாக ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ப்ளவுஸ் என்னென்ன இவ்வளோ பெரிய மீட்டர்ஸாக இருக்குது, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மீட்டருக்கு மேலே வரும் இல்லைனா இது ஒரு மீட்டர் வந்தாலும் பெரிய பண்ணால இதெல்லாம் இது வந்து கைக்கு கூட வரும், நீங்கள் அழகாக தைச்சு கூட வேர் பண்ணலாம். இந்த கலெக்ஷனில் எங்களுக்கு விலையை சொல்லுங்கண்ணா. 720 ரூபாய்க்கு தரீங்களா? ஓகே. இப்போ நம்ம சாஃப்டியில் டிஜிட்டல் பிரிண்ட்லாம் எவ்வளோக்கு தரீங்க இங்கே, அது வரும்போது சொல்வீங்கன்னு தெரியும். பட் ஆவரேஜாக இப்போ மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஒரு 1000-1100 வரையும் நான் போட்டுருக்கேன். 950 இருக்குது, 850 இருக்குது, 1200 இருக்குது. சாஃப்ட்னஸ் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஜிட்டல் இல்லை, சாஃப்டி டிஜிட்டல் இல்லை, பார்க்கும் போது சாஃப்டி டிஜிட்டல், ஆனால் அவங்களோட ரிலேட்டிவ் தான் இது. மெட்டீரியல் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருக்குது. சித்தி பொண்ணா இது, இதாவது ஒன்று சொல்ல வேண்டியது. சித்தி பொண்ணு அது பெரியமா பொண்ணு அது போங்கன்னா இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயும் ரொம்ப அரைவல் வேஸ் பண்ணி ரொம்ப அழகாக இருக்குது. எங்கே தானே பிடிச்சிட்டு வரீங்களா? ரொம்ப சூப்பராக வாங்கண்ணா வாங்கண்ணா, இப்படி தானே சொல்லணும் மார்க்கெட்டில். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேமா வீடியோக்குள்ள, நான் ஏமா என் சீக்கிரட்டை சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனால் பரவாயில்ல, எல்லாத்தையும் எல்லாருமே முக்காவாசி தயாரிக்கிற இடம் சூரத்து தாங்க. 60% சூரத்து தான். சூரத்து பொருள் இல்லாமல் இங்கே யாரும் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. சூரத்து தான் மெயின் காரணம். அதுக்கப்புறம் தான் வாரணாசி, பெங்களூரு, பாம்பே, கல்கட்டா, டெல்லி, நாக்பூர், ஜோத்பூர், இப்படி எல்லாமே சைடு தொட்டுக்கிட்டே போகிறது. மெயின் சாப்பாடு சூரத்து தான், மெயின் சாப்பாடு சூரத் தான். மினி மீல்ஸ் எல்லாமே மிச்ச இடத்துலேருந்து வருது. நம்ம அடுத்த அறிவியல் பார்க்கலாம். இப்போ அண்ணாவோட நிறைய கலெக்ஷன் வந்து ஷாப்பில் இருக்க பல வெரைட்டிஸை உட்காந்து உட்காந்து காமிச்சாலும் என்னால் முடிக்க முடியல. அப்படியே ஒரு நாள் அவர் சொல்லட்டும் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுப்போம். உங்களுக்கு யாருக்கா கண்டிப்பாக ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. நீங்கள் காமிக்கணும்னு நினச்சி இந்த 40 நிமிஷத்தில் முடியாது நம்மளுக்கு. இப்போ என்னென்ன வெரைட்டிஸ்லாம் பாக்ஸ் ஐட்டம்ஸ் 45 நாள் காமிச்சாலும் லேடிஸ்க்கு வெரைட்டிஸை காமிக்க முடியாது. 45-50 நாள் காமிச்சாலும் அங்கே எங்களால் முடியாது. இப்போ நான் எங்களுக்காக இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் பல இதில் வந்து கமெண்ட்ஸ் வந்துச்சு. எனக்கு பர்சனலாக கேட்டுட்டு இருக்காங்க ஏன் பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் என்ன அதிகமான ரேஞ்ச் இருக்குமா அப்படின்னு. இல்லை பாக்ஸ் ஐட்டம் ஒன்றும் கணக்கில், 20 ரூபா தான் பாக்ஸ், 15 ரூபா தான் பாக்ஸ், 150 ரூபா சலைக்கும் பாக்ஸ் போட்டுக்கலாம். அது வந்து அது மாதிரி போட்டுலாம் விற்க மாட்டோம். குவாலிட்டி அந்த என்னென்ன பிராண்ட்ஸ் நிறைய எல்லாமே நல்ல நல்ல பிராண்ட்ஸ் எல்லா கடையிலையும் வச்சிருக்க பொருள் நானும் வச்சிருக்கேன். நான் வந்து மேக்ஸ் அதாவது எப்படி சொல்லலாம், இதெல்லாம் வந்துட்டு நல்ல நம்ம வீட்டுக்கு ஓனிஸ்க்கு கட்டியது நல்லா இருக்கும். நல்ல ஒரு ரிச் கஸ்டமர் எடுத்துருப்பாங்க. ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வியாபாரம் பண்ணுறாங்கன்னா இது எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ண முடியாது. நானே ஒரு 350 ரூபா 400 ரூபாய் கொடுக்குறேன்னும் போது இந்த பொருள் அவங்களுக்கு வந்து ஒரு 100 ரூபா வச்சு விற்றாலே பெரிய விஷயமா தெரியும் எடுக்கிற கஸ்டமர். நான் அவங்கள பேஸ் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, ஒரு 300 ரூபா பொருள் விற்றாலும் ஒரு 200 ரூபா கிடைக்கணும் அவங்களுக்கு லாபம். அந்தமாதிரி தான் அங்கே பொருள் அடித்து வாங்கிட்டு வரும். இப்போ 310 ரூபா ப்ராக்கெட் சொல்கிறேன்ல, அதே வெளியில் 400 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே பொருள் அவங்க எடுத்து போய் 500 ரூபாய்க்கு விற்கலாம், 200 ரூபா கிடைக்கும். அந்தமாரி ஓரளவுக்கு நல்லா சம்பாதிக்கிற மாதிரி ஐட்டம் தான் கேட்பேன். இந்தமாதிரி ஐட்டம்ஸும் நான் வச்சிருக்கேன் நான். இதெல்லாம் 350K பாக்ஸ் ஐட்டம் நல்ல ஐட்டம் இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வருண்ணில் பார்க்குறோம், இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. இவங்க வந்து உங்களுக்கு ஸ்டார்டின் சரி பட்டாவோட வருது. இது குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நான் கையில் தொட்டு பிறகு. மெட்டீரியல் நல்லாயிருக்கு, எல்லாமே 630 மீட்டர்ஸ் கம்பல்சரியாக கிடைக்கும். சாஃப்டாக இருக்குங்க, நீங்கள் நிஜமாக வந்தீங்கன்னா தொட்டு பார்த்து அதோட ஃபீல் பண்ணுவாங்க. அல்வா மாதிரி இருக்கும், ஆனால் கையில் வலிக்கிட்டு போகவே இல்லை. இன்னும் நம்ம கீழே போட்டால் வலிக்கிடும் போல. ஓ, அதுலேயே கலர் ஷார்ட்ஸ்லாம் பார்த்து நிறையா வரும். ஓகே, எடுத்து போடுறாரு. ஓகே, இவங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக தாங்க காமிக்கிறாங்க. இன்னும் ஃபுல்லாக காமிச்சா கூட முடிக்க முடியாது. ஆனால் இது இப்போ கீழே போட்டிங்களா அந்த பாக்ஸ் ஐட்டமோட விலை என்னென்ன வரும்? 350 ஸ்டார்டிங் வரும். இப்போ நீங்கள் போட்டதுலேருந்தே சொல்லுங்கள் அதோட விலையே. கீழேருந்து ஸ்டார்ட் ஆகுதாங்களா? ஓகே, நீங்கள் அவங்களோட கால் பண்ணி கேளுங்க. ஓகே, ஆனால் இப்போ இந்த பாக்ஸ் ஐட்டம் மெட்டீரியலே புதுசாக இருக்கும். மெட்டீரியல் நல்லா இருக்கும். 350 550 ரூபா 750 ரூபா 700 ரூபா வரைக்கும் வருது. சிந்தட்டிக் பேஸ்லேயும் வருதுங்களா? உங்களுக்கு மெட்டீரியல் பஞ்சு போல இருக்குது, சூப்பராக இருக்குது. லைன்ஸ் வரும், சூப்பர். செகண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாகவே பட்டு சாரீ செக்ஷன் தான், இளம்பிள்ளி சாரீஸ். பட்டு சாரீஸில் என்னென்ன வேணுமோ 10,000 வரைக்கும் பட்டு சாரில் தாராளமாக இருக்குது. அதான் 310 ரூபாலேருந்து காமிச்சிருக்கேன். 310 அந்த மாதிரி எல்லாமே இருக்கு. ரெகுலரா குடுக்கற பிராசோ, குசி பிராசோ, குசி பிராசோ எல்லாம் என்ன விலை? எல்லாமே இருக்கு. 300 ரூபாலேருந்து வரும் பிராசோ சாரீஸ். அது கம்மில இருந்து வரும். அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. $450
நினைச்சேன் மார்பிள் சிப்பான் 6 மீட்டர் வந்து 250 ரூபாய். 6.5 மீட்டர் எடுத்தீங்கன்னா 275 ரூபாய். இப்போ என் கையில இருக்குறது எவ்வளவு? 6 மீட்டர் 250 ரூபாய். 250 ரூபாய் தரீங்களா? இல்ல இல்ல, காட்டன் ரேஞ்ச் விலை கம்மியிலே இருக்கு. இந்த மாதிரி எவ்வளவு? நான் இதெல்லாம் 130 ரூபாய், 150 ரூபாய். நான் இதெல்லாம் போடவே இல்லையனா? இல்ல இருக்கு, அந்த மாதிரில இருக்கு. லோ ரேஞ்சில கேக்குறவங்களுக்கு அதுவும் இருக்கு. 135. ஓகே, அப்படியே ஒரு ஒரு கலர் சட்டை எடுத்து போடுங்க பார்க்கலாம். எங்களுக்கு 190 ரூபாவா 130 ரூபாவா? 135 ரூபாய்க்கே தராங்களாம். இது எப்படி இருக்கு குவாலிட்டின்றத ஓபன் பண்ண பிறகு தெரியும். வித் பிளவுஸ் சொல்றாங்க, இதுலயே 6 மீட்டரா 6.5 மீட்டர் 6 மீட்டர் தான் வரும். இது உங்களுக்கு காமிச்சேன். 35 ரூபாய் இல்ல, நான் கேட்க வேண்டியது என் வேலை இல்ல. நான் அந்த சைட்ல இருந்து பொறுப்பா இருக்க வேண்டியது என் வேலை. இங்க பாத்துக்கோங்க, எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் சார்ட்ல இருக்கு. கலெக்ஷன் பாக்குறோம், பஜார் ஃபுல்லா இது ஓடிட்டு இருக்குண்ணா. நீங்க எங்களுக்கு என்ன விலைக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்க, நாங்க இங்க ஓடி வர மாதிரியான ஒரு விலையை சொல்லுங்க. வெளியில ரேட்டு கூடையிலயும் விக்கிறாங்க, கம்மிலயும் விக்கிறாங்க. ஆனா இதுல மெயின் மேட்டர் மெட்டீரியல் தான். மெட்டீரியல் ஆமாம், இது காப்பி கூட வருது, பட் அது வந்து இதோட கம்பேர் பண்ணாதீங்க. இது நல்லா குவாலிட்டி செம்மையாக இருக்கு. நான் ஃபஸ்ட்டே தொட்டு பார்த்துட்டு இதோட அரைவில் பொறுத்த வரையும் உங்களுக்காக ஒரு ஓவரால் ஒரு ஃபுல் வியூக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வைக்கிறோம் பாருங்க. வா வண்ணா, இது நிஜமாகவே நல்லா இருக்கும். இந்த ப்ளூ பா செம்மையாக இருக்குண்ணா. இதோட குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்களா? ஒரு வந்து எந்த அளவுக்கு நான் அதை ஃபீல் பண்ணி சொல்ல முடியுமோ அதை நான் ஆன்லைனில் சொன்னால் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் சென்னையில் விசிட் பண்ணுறதா இருந்தால் டேரெக்டாக ஒரு வாட்டி வாங்கலேன். அப்போ தான் அதோட பொருளுக்கான தரம், அது எப்படி நீங்கள் கொடுக்குற காசுக்கு அது எந்த அளவுக்கு வர்த்தாக இருக்குன்றது தெரியும். ஸோ இந்த கலெக்ஷனில் உங்களுக்கு யாருக்கா பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று ஆர்ட் ஸ்ட்ரைக் பேஸில் கிடைக்குதுன்னு நினைக்காதீங்க. ஒரு திலகம் பேட்டர்ன் கூட இருக்குது பாருங்கள். எந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் போனாலும் உங்களோட அவைலபிளாக இருக்கும். திலகமில் இருக்குது, புட்டாஸ் வச்சுருக்கு, புட்டாஸ் இல்லாமல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான குட்டி குட்டியான ஒரு ஃப்ளோரல் டிசைன், மீனாக்காரி ஒர்க்கு, இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். பல வெரைட்டி வந்து அண்ணா வந்து கையில வச்சிருக்காருன்னு சொல்லலாம். இதோட விலை சொல்லுங்கண்ணா. 550 ரூபாய். 550 ரூபாய் இப்படி எல்லாம் ஷாக்கிங் கொடுத்தா எங்கேயுமே போக கூடாது, நேரம் கடைக்குள்ளதான் வரணும். 620 ரூபாய், 675 ரூபாய் அப்படிலாம் கூட நான் பார்த்துருக்கேன் சார். இதுல ஆன்லைன் பார்க்கலாம் போயிடாதீங்க. இது கண்டிப்பா வந்து 1000 ரூபாய் பில்லு போட்டு ரெடியா இருப்பாங்க. அந்த மாதிரி நான் கலெக்ஷன்லாம் இது கிடையாது. பட் என்னதான் இருந்தாலுமே இவங்க ஷாப்ல ஜஸ்ட் 550 ரூபாய்க்கே வந்து நிஜமா வாத்து தாங்க. அடுத்த அறிவில் என்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஆனால் இப்போ என்ன சாஃப்டியை காமிக்க போறீங்க எனக்கு சொல்லுங்க. சாஃப்டி தான்ப்பா, சாஃப்டி எப்பயும் நம்ம கிட்ட அதே ரேட்டு தான், ரெகுலர் ரேட்டு தான். ஆனால் குவாலிட்டி நான் கம்மி பண்ணுறதில்ல. 550 ரூபாய்க்கும் கொடுக்கலாம், அது 6 ரூபாய்க்கு கொடுக்கலாம். நான் குவாலிட்டியும் அளவையும் நான் கம்மி பண்ணல. அதே ஃபர்ஸ்ட் இன் தான் கொடுத்தோமோ அதே ஹெவி குவாலிட்டி மாதிரி தான். 650 ரூபா ஸ்டார்டிங் ரேட். ப்ளூ சார்ட் தெளிவா இல்ல, நான் சும்மா மேலே கஸ்டமர் இருக்கேன், என்னால எடுத்துட முடியல. 650 ரூபாய் கிட்டத்தட்ட அதுல ஒரு 60-70 கலர் வரும். அதுல 60 கலர் நிறைய கிடைக்கும். ஆ, டிசைன் மாறி மாறி வருமா? ஒரு பேல் உடைச்சாலே 60 கலர்னா 60 டிசைனும் கிடைக்காது, இல்லை மாறி மாறி தான் வரும் அதில். ஓகே, டிஃப்ரெண்டாக இருக்குது. எங்களுக்காக இது ஒன்று பிரித்து காமிங்க பார்க்கலாம். இது ஆக்சுவலாக ஏன் இதை நான் சூஸ் பண்ணேன்னா, இந்த நேவி ப்ளூ ஷேடில் காப்பர் நல்லா தெரியுது. இங்கே பாருங்களேன், கலர் கான்ட்ராஸ்டோட ரெண்டு சைடு பார்டர் ஹைலைட் பண்ணி யாராலுமே 650 ருபீஸ்க்கு தரவே முடியாது. அதுவும் வந்து இந்த மாதிரி ரேஞ்சில் இந்த குவாலிட்டியில் தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க, நான் நிஜமாக இதோட சாஃப்ட்னஸ் நல்லாயிருக்கு. இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, வீடியோவில் என்ன சொன்னாலும் நினைப்பாங்கன்னா நான் உங்களுக்காக ஃபேவரில் சொன்னேன்னு நினைப்பாங்க. பட் உண்மையை சொல்கிறேன், ஃபேவருக்காகலாம் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன். இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இது வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டாக வர மாதிரி ப்ளவுஸோட செக்ஷனு. இதில் நிறைய பல வெரைட்டிஸ் இருக்குங்க. இன்னைக்கு ஃபுல்லாக பார்த்துட்டு போனால் கூட 650 ரூபா கலெக்ஷன்ஸில் முடிக்கவே முடியாது, அவ்வளோ வெரைட்டி இருக்குது. 650 ரூபாய்க்கு அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கலர்ஸ் இருக்குது. இல்லை அடுத்த வெரைட்டி அப்படியே காமிச்சிடறேன். 790 ரூபா சாப்பிட்டி. 790 ரூபா ரெண்டு ஐட்டத்தில் இருக்குது சாப்பிட்டி. இது 790 ரூபா. ஒரு வித்தியாசத்துக்காக காமிச்சிட்டு வரேன். எல்லாமே வந்து ஒரு யூனிக்கான கான்செப்ட். உங்களுக்கு ரெண்டு சைட் பார்டர் வருது. இதோட சாஃப்ட்னஸ் எப்படி சிஸ்டர் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நிஜமாவே வருதுங்க. 980 ரூபா அப்படின்லாம் ஆன்லைனில் வித்துட்டு இருக்க அந்த பீஸை தான் இவர் இந்த மாதிரியான உங்களுக்கு கம்மி ப்ரைஸில் உள்ள குவாலிட்டி நேரில் வந்தாலும் சரி
வீடியோ காலில் வந்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் 790 ஐட்டத்துக்கும் சரி 650 ஐட்டத்துக்கும் குறைஞ்சது 50 கலராவது காமிக்கலாம். 50 கலர், 50 வெரைட்டி, இது வேணாலும் காமிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை மிஸ்ஸே பண்ணாதீங்க. உங்களுக்கு பிடிச்ச சாரியை இமீடியட்டாக புக் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு ஒரு டிஃப்ரெண்டானது வந்து சாஃப்டி வெரைட்டிலே ஏதாவது டிஜிட்டல் பிரிண்டானா இல்லை ஸ்டோன் வச்ச மாதிரியா? சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி, அந்த நட்சத்திரம் மாதிரி மின்னும்ல, நட்சத்திரம் மாதிரி மின்னும், ஏன்னா பகல்லே மின்னிட்டு இருக்குது அந்த மாதிரி ஐட்டம். ஓகே, நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருக்குதுங்களா, அந்த மாதிரியான கலெக்ஷன். ஆக்சுவலாக இது வந்து வியூவில் வந்து பார்க்கும்போது நீங்கள் என்னோட பக்கத்தில் இல்லை, நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் வாங்கலேன். கிட்ட வந்து பாருங்கள், ரெயின் ட்ராப் சீக்வன்ஸ் சொல்லுவோம்ல, ரெயின் ட்ராப் சீக்வன்ஸில் செம்மையாக ஸ்ட்ரைப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி ஆசமாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு கலர் கான்ட்ராஸ்டோடு கிடைக்குது. இப்படி பாருங்கள், இப்படி போடும் போது அண்ணா சொன்ன மாதிரி மின்னிட்டே வருது பாருங்கள். ஓ செம்மண்ணா, அது எல்லாமே அது தானா? விலை எவ்வளோ சொன்னீங்க? இது 950 தரீங்க. பிளவுஸும் கலர் கான்ட்ராஸ்டாகவும். நெக்ஸ்ட் வந்து சிரோஸ்கி ஸ்டோனோட வருது, வித் காப்பர் பார்டர் தான் பார்த்துருவோம், பட் காப்பர் கலர்லேயே கொடுத்துருக்காங்க. அழகா டிஷ்யூ, சாஃப்டிலே டிஷ்யூ. ஓ டிஷ்யூ புட்டாலே வருது, செம்மையாக இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு பாட்டில் க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்டோட வருது. எல்லாத்துலேயும் வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நெக்ஸ்ட் இதில் கலர்ஸ்லாம் எவ்வளோ வரும்? இது எல்லாத்துலயுமே 50 கலர் வரும். 50 கலர் வரும் எல்லாத்துலயுமே. ஒரு ஐடியாக்காக தான் காமிக்கிறோம். இதோட விலை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. 950, 950 ரூபாய் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் இதே மாதிரி சாஃப்ட்வேர்ல டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் காமிக்க முடியுமா? தரமா அப்படியே காமிங்க, நான் பாப்போம். அப்படியே காமிச்சிரவா. 3D டிஜிட்டல் பிரிண்ட்ஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கு. டிஃபரண்ட் டிஃபரண்டான கலர் ஷேட்ல பாக்குறோம். இது வந்து பாருங்களேன், ஓவரால் ஒரு வியூக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பல்லு செக்ஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு இருக்கும், காப்பர் வரும், சில்வர் வரும், எல்லாமே வரும் இல்லைனா? ஆமா ஆமா, இதுல எல்லாமே மிக்ஸ் ஆகும். வாவ், நீங்க பாருங்க, நான் எடுத்து போடுறேன். அதோட டசில்ஸ் அப்படி ஒரு வாட்டி கீழே விடுங்களேன். இது எடுத்து போடும் போதே பாருங்க, அதோட டசில்ஸோட வருது, கலர் கான்ட்ராஸ்டா முந்தி வருது. பாடி பார்ட் ஃபுல்லாவே இந்த டிசைன்ஸ் நீங்க எடுத்து வேர் பண்ணீங்கனாலும் சிம்பிள் அண்ட் நீட் லுக். ஒரு சின்ன ஃபங்க்ஷன், பெரிய ஃபங்க்ஷன், எதுக்கு வேணா கட்டிட்டு போலாம். இதோட விலை 950. இதுவும் 950 ரூபாய். நான் இன்னும் 1200 ரூபாய் நான் பாத்துட்டு இருக்கேன். 950 ரூபாய் டக்கு சொல்லி ஆஃப் பண்ணிட்டேன். இதுல இன்னொரு ஹெவி குவாலிட்டி ஒன்று இருக்கு, அது பர்டிகுலர் அந்த டிசைன் மட்டும் நல்லா இருக்கும். அது குவாலிட்டியும் வேற. எடு ஒரு ரெண்டு பீஸ் கூட நிறைய வருதுப்பா. இது குவாலிட்டியும் வேற. நான் பர்டிகுலரா இந்த ரெண்டு டிசைன் ரொம்ப நல்லா இருக்கனால இதுல வாங்கிருக்கு. கலர் சட்டம் சூப்பரா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுல பிரிண்ட்ஸ் எல்லாமே ஆனா கலம்கரி பேஸ்ட் மாதிரி வருதுனா. இதெல்லாம் டிஃபரெண்ட் டிஃபரெண்டான எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா 8 கலர் வரும். ஒரு என்ன மாதிரியான தீம் கேக்குறீங்களோ எல்லா கடையுமே கிடைக்கும் இல்லையா? இங்க அவைலபிள், ஆல் தீம்ஸ் அவைலபிள், ஆல் தீம்ஸ் அவைலபிள். எம்ஜிஎம் பார்க், எம்ஜிஎம் பார்க் எல்லாம் இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா 1150 ரூபாய். அவசியமே இல்ல. ஒரு பீஸ்னாலும் அப்படியே உங்க வீட்டுக்கு கையில வந்து கொடுத்துருவாங்க. இல்லங்க, நானே வந்து பல்கா எடுக்க போறேன், அப்படியும் பண்ணலாம். ஃபண்டுக்கு கொடுக்க போறேன், அதுக்கும் வெரைட்டி இருக்கு. நீங்க லட்சத்துல பார்த்தாலும் சரி, 1000ல பார்த்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஷாப். இங்க வந்து குவாலிட்டி சூப்பரா இருக்கும், ரேட்டு கம்மியா இருக்கும், அஃபோர்டபுள் ரேஞ்சில் நிறைய பொருள் எடுத்துட்டு போகலாம். செம்மையில அடுத்த தீபாவளி கலெக்ஷன் வரக்கு ஒரு மாசமோ ரெண்டு மாசமோ எத்தனை மாசம்னா இருக்கட்டும், பொறுமையா காத்திருக்க பதிலாக வாங்கி உங்களோட காசு அப்படியே டக்குன்னு சேவ் பண்ணிக்கோங்க. விட்டுறாதீங்க ஆஃபரை. ரியலி தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, எங்களுக்காக கூப்பிட்டதுக்காகவும் இப்படி ஒரு ஆஃபர் கொடுத்ததுக்காகவுமே. உங்களோட டைம்ல பாவம் அவருக்கும் வேர்த்து கொட்டிட்டு இருக்கு. சாப்பிட போகல, எல்லா விஷயமும் இருந்தாலும் எங்களுக்காக கஸ்டமரையும் ஹேண்டில் பண்ணிட்டு வியாபாரம் நடக்கணும். என்ன வியாபாரம் உள்நோக்கம்? சாப்பிடாம உட்காந்து பண்றேன்னா நான் வியாபாரம் பண்ணுன்றதுக்கு என்ன பண்றேன்? நம்ம ஏதோ கொஞ்சம் கூட நல்லபடியா சொல்ல விட மாட்டாரு. கமெண்ட்ல திட்டுறது மாதிரி நம்மளே ஒத்துக்கணும்ல. வியாபாரம் போறதுக்கு